Hello friends, welcome back to my YouTube channel, Praneeth Mummy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட கார்டன் அப்டேட்டை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இதோட ஆல்மோஸ்ட் 1 month பக்கமாக ஆகுது. கத்திரிக்காய் செடி வந்து நல்லா காய்ச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வயசாயிருச்சுங்க. கத்திரிக்காய் செடிக்கு நிறைய இலைகள்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. அடி இலைகள்லாம் ஓரளவுக்கு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பூவும் பிஞ்சும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பிஞ்சுங்களும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அடி இலையெல்லாம் எல்லோ கலரில் மாறிடுச்சு, நிறைய உதிரமும் ஆரம்பிச்சிருச்சுங்க. பழுத்த இலைகள்லாம் உதிர்ந்ததுனால கேப் கேப்பாக ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே தெரியும், பழுத்து நிறைய இலைகள் வந்து கீழே விழுந்து கிடக்குது. செடிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஏஜ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாதம் காய்க்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வேறு தாங்க போடணும். பட் இந்த தடவை இந்த கத்திரிக்காய் வந்து நிறைய காய்ச்சிருச்சு. ஸோ இன்னும் நிறைய விதைகள் வந்து வாங்கி வச்சுருக்கேங்க. கொத்தவரங்காய் விதை இருக்குது, அப்புறம் பூசணிக்காய் விதை இருக்குது, பாவக்காய் விதை இருக்குது. இந்த மாதிரி புது புது விதைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வாங்கி வச்சது தான், ஆனால் அந்த விதைகள் யூஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. மார்ச்சுக்கு மேலே அந்த விதைகள் எக்ஸ்பிரி ஆயிரும். ஸோ இதுக்கு இடையிலையே ஊனலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதுலேயே ஊனாலும் சரி, இல்லைனா இதுக்கு பக்கத்தில் வேறு எங்கேயாவது அந்த விதைகளை ஊனி விடணுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அப்படியே எல்லோ கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு செடியோட காய்கள்லாம். சின்ன சின்ன காய்களே இப்போ எல்லோ கலரில் மாறிடுச்சு. இந்த எல்லோ கலரில் மாறினது யூஸ்லெஸ் தாங்க, இது வந்து சமைக்கிறதுக்கு ஆகாது. செடி வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். செடி வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஆகிட்டா எல்லோ கலரில் வந்து மாற ஆரம்பிச்சிடும் இந்த காய்கள்லாம். அடுத்தது மிளகாங்க. மிளகா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து களையெடுக்க தெரியல, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பூடு முளைச்சிருச்சு. மிளகா செடி எங்கேன்னு ஒன்று ஒன்று தேடி தான் பிடிக்கணும் மாட்டிருக்குது. அந்தளவுக்கு பூடு வந்து மிளகா செடிக்கு ஈக்குவலாக வளர்ந்துருச்சுங்க. என் ஹஸ்பண்டுக்கு தான் களையெடுக்க தெரியும். அவங்களுக்கு வந்து டைம் இல்லாததுனால களையெடுக்காமல் அப்படியே கிடக்குது. பட் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், எப்படா இந்த மிளகாய் வந்து பழுக்கும் பழுக்கும் அப்படின்ட்டு அது ஒரு ஒன்றா பழுக்க ஆரம்பிச்சிச்சு. மிளகாய் வந்து நான் டெய்லியும் வீட்டு யூஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 மிளகாய் 6 மிளகான்னு டெய்லியும் வீட்டு யூஸ்க்கு அப்பப்போ வந்து பொறிச்சுக்குவேன். அதனால மிளகாய் வந்து மொத்தமாக பொறிக்கலைங்க. ஒரே ஒரு டைம் வந்து மிளகாய் நல்லா மொத்தமாக பொறிச்சு நிறையா, பட் அப்போ ஷூட் பண்ண நான் மறந்துட்டேங்க. ஸோ சேட், அந்த மிளகாய் வந்து ஃபுல்லாக நிறைய பொறிச்சு நிறையா கிடச்சிச்சு. மிளகாயை நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. சேல்ஸ் பண்ணலை, அந்த ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணி வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் மிளகா கிடச்சிது. ஒரே ஒரு டைம் தான் மொத்தமாக பொறிச்சிருக்கோம், அப்புறம் மற்ற டைம்லாம் பொறிக்கவே இல்லைங்க. செடி வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே பெருசாகிருச்சு, நிறைய பிஞ்சு வச்சுருக்குது. பட் பழுக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப டைம் பண்ணிடுச்சுங்க. எப்படா பழுக்கும், பொறிச்சு வர மிளகா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒன்றுன்னா அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நான் பொறிச்சிட்டு எப்படி வந்து வரமிளகாய் போடுறேன், எவ்வளோ நாள் காய வைக்கணும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ வீடியோஸ் ரெகுலராக வந்து பாருங்கள். இன்னும் நிறைய கார்டனிங் வீடியோஸும் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கார்டனிங் வீடியோஸும் பாருங்கள். அது போக இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ் கார்டனிங் ரிலேட்டடாக, அந்த வீடியோஸும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் காய்ஸ். இது மாதிரி உங்களுக்கு நிறைய கார்டனிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.